மறக்கு மானஞ்சம் மனசுல சலனம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, மறக்குமா நெஞ்சம் மறக்கிற மாதிரி அங்கே பண்ணியிருக்கீங்க. இந்த ஏஆர் ரஹ்மானோட இந்த ஒரு கான்செப்ட், மறக்குமா நெஞ்சம் சொல்லி டைட்டில் வச்சு ஒரு கான்செப்ட் போட்டிருக்காப்புல, அந்த கான்செப்ட் ஏற்கனவே நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. வானிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, அதாவது காலநிலை மாற்றங்கள், மழை பெஞ்சு கான்செப்ட் கேன்சல் ஆயிருச்சு. அப்புறம் நேற்று நடந்த கான்செப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு, ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்டாக இருந்திருக்கு. மறக்குமா நெஞ்சம்னு சொல்லி உள்ள ஒரு பாடிக்கிட்டு இருந்திருக்காரு, வெளியே எல்லாரும் இனிமேல் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வெளியே சாயிருக்காங்க. அதை பற்றி நீ பார்க்குறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முப்பது வருஷம் ஆச்சுங்க ஏஆர் ரஹ்மானுடைய அந்த இசை பயணம். அந்த அவரை பற்றி நான் நிறைய இடத்துல கூட பெருமையாக பேசியிருக்கேன், நிறைய பேர் போஸ்ட் கூட போட்டிருப்போம், பெருமையாக பேசியிருப்போம், வைப் பண்ணியிருப்போம் அவரோட பாட்டெலாம் வச்சு. ஆனால் அவரே கலாய்க்கிற மாதிரி ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா, இவர் உள்ள மறக்குமா நெஞ்சுன்னு சொல்லிட்டு மைமருந்து பாடிக்கிருக்காப்புல, இவ வெளியே என்னென்னா கலைவரமாகிட்டு இருக்கு. மக்கள் 500 ரூபாயிலிருந்து 15,000 வரைக்கும் சில்வர், பிளாட்டினம், கோல்டு, டைமண்டு என்னமோ போட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ காசு செலவு பண்ணி இவர் பாடுறதை பார்க்க போகிறாங்களா? எவனாச்சும் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வைப்பான், இல்லை அங்கே லைவ் கான்சர்ட் போடுவாங்க, இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகும், அதை கூட பார்த்துட்டு போயிடலாம். ஒரு 500 MB செலவாகுமா, இல்லை 1.5 GB செலவாகுமா, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் 15,000 கொடுத்து போய் பார்க்குறீங்க. சரி, இது என்ன ஒரு மனநிலையும் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஸ்லேவ்ஸை உருவாக்குறது தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. ஓகே, மேட்டருக்குள்ள வரும். 15,000 வரைக்கும் கொடுத்து டிக்கெட்டுக்கு போனவங்க 500 ரூபா கொடுத்தவனும் 15,000 கொடுத்தவனும் முன்னாடி உட்காந்து பார்த்துருக்காங்க, சண்டை கட்டி உருண்டுருக்காங்க. இது ஏன் சேர்றா, அது ஓன் சேர்றான்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஏரியாலலாம் கொலா சென்டர் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேர் சென்டர் நடந்திருக்கு அந்த இடத்துல. அதுக்கு நம்ம இவர் இருக்கார்ல, இளையராஜா பேசின வீடியோவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எங்க இவ்வளோ காசு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க, நீங்க எதுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரசிக பெருமக்களே, 500 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க வந்து 10,000 ரூபா டிக்கெட்ல வந்து உட்காந்துருக்கீங்க. 500 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க வந்து 10,000 ரூபா டிக்கெட்ல வந்து உட்காந்துருக்கீங்க. என் மீது இருக்கிற ஆர்வம் ஓகே, ஆனா எப்படியா பண்றது? 1,000 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க வேற வேற இடத்துல வந்து உட்காந்தீங்கன்னா அந்த டிக்கெட் வாங்கினவங்க எங்க போவாங்க? என்ன எல்லாமா திட்டுவார்கள்? ஏஆர் ரஹ்மான் வந்து உள்ள பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியும், அவரோட ஆடியன்ஸ் அதாவது ரசிகர் பட்டாளங்கள் வெளியே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டு பேரும் கம்பாரிசன் பண்ணுங்க, இதுவும் இதுவும் ஒன்னா சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. வெளியே இருக்கவங்க இந்த நிலைமையில தான் இருக்காங்க, இந்த நிலைமையில தான் இருக்கும், அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா உள்ள இருக்கவங்க நல்லா கூலா ஏசியில பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க, கல்லாவும் கட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க கடைசி வரைக்கும் பக்கத்துல இருக்க அவர் மாதிரிதான் இருக்கணும், அதுதான் உங்க வாழ்க்கையோட நிலைமை கடைசி வரைக்கும். நான் அடிக்கடி ட்விட்டர் ட்ரெண்டிங் பார்ப்பேன், ட்ரெண்டிங்ல மோஸ்ட்லி தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் இருக்க விஷயங்கள் தான் ட்ரெண்ட் ஆகும். மோஸ்ட்லி தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ட்ரெண்ட் ஆகும். ரஜினி, இந்த லோகேஷ் கனகராஜ் இவங்க தான், அந்த லியோ, இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. என்ன ப்ரோ, நம்ம அப்படி ட்ரெண்ட் ஆகிறோம்னா பெருமை தான் சொல்லுவோம், இந்தியா லெவலில் நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, அதான் இங்கே பிரச்சனையே. அவ்வளோ பேர் வேலை வெட்டி இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் ஓரியண்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கூட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஐடி விங்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனால என்ன பெருமை உங்களுக்கு வரப்போகுது? ஒரு சினிமாக்காரங்களுக்கு ட்ரெண்ட் பண்ணி கொடுக்குறதுனால என்ன பெருமை? நமக்கு நாட்டில் இருக்க பிரச்சனை இல்லையோ, நம்ம சமூக பிரச்சனையோ அங்கே கொண்டு போய் ட்ரெண்ட் பண்ணால் உலக அளவில் பார்ப்பாங்க, நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவருக்கு இவ்வளோ லைக் வந்திருக்கு, அவருக்கு அவ்வளோ லைக் வந்திருக்கு. சரி ஓகே, நம்ம ரசிக பெருமக்களே, 500 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க வந்து 10,000 ரூபா டிக்கெட்ல வந்து உட்காந்துருக்கீங்க. 500 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க வந்து 10,000 ரூபா டிக்கெட்ல வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதா? நாங்கள் சொன்னதான் சொல்றாரு, 500 ரூபா வாங்கிட்டு 10,000 ரூபா டிக்கெட்டுக்குள்ள உட்காந்தா ஓகே கரெக்ட் தான். இதை பார்க்க போறதே முதல் தப்பு, புரியுதா? இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றதே முதல் எனக்கு தெரிஞ்சது சரியா பாடலை. இவங்களை நம்ம ரசிக்கிறோம், சினிமா தேட்டரில் போய் ஒரு 150 ரூபா கொடுத்து ரசிக்கிறோம், இல்லை ஒரு 500 ரூபா கொடுத்து பார்க்குறோம், இதெல்லாம் ஓகே. 1,500 ரூபாலேருந்து 10,000 வரைக்கும் நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது? அவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த பாட்டை பார்க்கணுமா என்ன? இவங்க தானே அதை தானே சிடியாக போட்டு வச்சுருக்காங்க, இன்டர்நெட்டில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, சினிமா படங்களில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இவங்க தானே பாடிருக்காங்க. ஓ, நேரில் போய் பார்த்து பார்க்குறது ஒரு தனி ஃபீலாக. அந்த 10,000 ரூபாய் கொடுத்து இன்னொரு ஒரு நபருக்கு உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பாட்டில் கிடைக்கிற வைபோட சரியான வைப், அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதை பண்ணி பாருங்க, இது மாதிரி போகாதீங்க, இதை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. என் மீது இருக்கிற ஆர்வம் ஓகே, ஆனா எப்படியா பண்றது? 1,000 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க வேற 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 இடத்துல வந்து உட்காந்தீங்கன்னா அந்த டிக்கெட் வாங்கினவங்க எங்க போவாங்க? என்ன எல்லாமா திட்டுவார்கள்? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நடத்துறோமே, இவ்வளவு செலவு பண்ணி நடத்துறோமே, இவ்வளவு காசு கல்லா கட்டுறோமே,
நீங்கள் இப்படி வந்து பண்ணீங்கன்னா நாளைக்கு எங்களை தானே திட்டுவாங்க. அவங்க பிரச்சனைனா நீங்கள் கஷ்டப்படுறதையோ இவ்வளோ செலவு பண்ணி வர்றது பிரச்சனை கிடையாது. டிக்கெட் மாதிரி உட்காரக்கூடாது. நீங்கள் 10 லட்சம் கூட செலவு பண்ணி வாங்க, ஆனால் கரெக்டாக உட்காருங்க. என்ன நீங்கள் அப்புறம் எங்களெல்லாம் திட்டுவாங்க, இவ்வளோ காசு வாங்கிட்டு என்ன மாற்றி மாற்றி ஒரு சரியான ஆர்கனைசேஷன் பண்ணலையே, இவங்க ஈவெண்ட் ஒழுங்காக பண்ணலையே அப்படின்ற மாதிரி பேர் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு பழிச்சொல் வந்துடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணணும், அவங்களுக்கு பழிச்சொல் மட்டும் வந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கல்ல, இது நேற்று நடந்தது. இந்த கான்செப்டில் போய் கஷ்டப்பட்டவங்க சின்ன குழந்தைங்க சிப்ஸ் பாக்கெட்லாம் கொண்டு போகிறாங்க, என்னங்கடாடி சரி ஓகே சரி. அங்கே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நெரிசலில் இருந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி, இல்லை சும்மா ஃப்ரீயாக பார்க்குறது, இல்லை 100 ரூபா டிக்கெட் 150 ரூபா டிக்கெட்னா கூட இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சரி நீங்கள் தலையெழுத்து பார்த்துட்டு போகலான்ட்டுருவோம். பிளாட்டினம் கோல்டுன்னு சொல்லி கார்டு வாங்கியிருக்காங்க, ஆக்சுவலாக டிக்கெட் வாங்கியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்க முடியாமல் இப்படி நெரிசலில் பார்க்குறாங்க அப்படின்னா இது என்ன ஒரு விஷயம் எனக்கு புரியல, என்ன ஒரு உளவியல், அப்படி என்ன இந்த என்டர்டெயின் ஓரியண்டாக நீங்கள் இவ்வளோ அடிக்ட் ஆகிட்டீங்க? எல்லாருமே நல்லா நிம்மதியாக இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா? எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களோ? தமிழ்நாட்டில் அடுத்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படிதானே சுதந்திரமாக வாழ்றீங்க? நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்குது, நல்ல ஒரு அரசியல் பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கான்செப்டில் 1000 ரூபாயிலிருந்து 20000 வரைக்கும் செலவு பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேவைப்படுது என்ன? கண்ணால் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா இது சிரிப்பு தாங்க வருது. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது என்ன ப்ரோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இது இது இவங்களுக்கு தேவைதான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் தேடி போனீங்கன்னா அவங்க உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்களை அவங்களை எப்படி பார்க்குறாங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த மாதிரி எவிடன்ஸ் தான் உங்களுக்கு இது இப்படி நடக்குதுல்ல. நாளைக்கே வேற ஒரு கான்செப்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 20000 ரூபா கூட கொடுத்து பார்ப்பாங்க மறதி. அதுதான் அவங்களுடைய முதலீடு. எங்கேயா போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். இங்கே ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ சம்பாரிச்சுட்டு போகிறாங்க, எதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அவர் திறமையை வச்சு அவர் சம்பாதிக்கிறார், ஓகே ரைட்டு. இங்கே அந்த கட்டடம் கட்டுறாங்கல்ல, ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல, தென்னிந்திய திரைப்பட சங்கமா, அவங்க ஏதோ ஒரு கட்டிடம் கட்டுறதுக்காக காசு, கிரிக்கெட்லாம் ஆடுவாங்கல்ல அதெல்லாம், ஸோ ஸ்டார் கிரிக்கெட்டாக அதெல்லாம் விளாடுவாங்க, அதுலேருந்து காசு சம்பாதிப்பாங்க. எப்படின்னா இவங்க படம் மட்டும் நடிப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க படம் நடிப்பாங்க, அவங்களோட வேலை அது, அவங்க வேலையை அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ணுவீங்க பாருங்கள், பெரிய பெரிய கட் அவுட்டு, பால் அபிஷேகம், டிக்கெட்லாம் 500 ரூபாலேருந்து 10000 ரூபா வரைக்கும் வாங்கி படம் பார்க்குற வரைக்கும் இருக்காங்க. ஸோ இப்படிலாம் போய் பார்த்து நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் அவங்க சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் சம்பாதிச்சு வீட்டுக்குள்ளே லாக்கருக்குள்ளே பூட்டி வச்சுருவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்களே அவங்க திரைத்துறையில் ஏதோ கட்டணம் கட்டணும், இல்லை பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு தேவைப்படுதுன்னா திருப்பி உங்ககிட்டே தான் வருவாங்க. அவங்க பூட்டி வச்சு காசை திறக்க மாட்டாங்க, திருப்பி உங்ககிட்டே வந்து நாங்கள் கிரிக்கெட் நடத்துகிறோம். இதே நட்சத்திரங்கள் எல்லாம் இவங்க தான் ஸ்டார்ஸ் தானே, வானத்தில் இருப்பாங்க, மின்னுவாங்க, மின் மின் மின்னுவாங்க, கிரிக்கெட்னு ஒன்று ஆடுவாங்க, அப்புறம் சேர் கேர்ள்ஸ்னு சொல்லி 4-5 பேர் வந்து ஆடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் திருப்பி ஒரு 1000 ல இருந்து 10000 வரைக்கும் டிக்கெட் எடுத்து அவங்களுக்கு இந்த கட்டணம் கட்டுற ஹெல்ப் பண்ணணும். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, சித்தாள் வேலை கொத்தனால் வேலைலாம் பார்க்குறாங்கல்ல, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, கையெல்லாம் பொத்தல் பொத்தலாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க கிரிக்கெட் விளாண்டு தானே இப்பெல்லாம் காசு சம்பாதிக்க முடியும், 100 கோடி 250 கோடிலாம் வீட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு பூட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, மக்கள்கிட்ட இருந்து திருப்பி வாங்குவாங்க. மறக்குமா நெஞ்சம், மறக்கவே மாட்டோம் மிஸ்டர் ரஹ்மான். பிளாட்டினம் டிக்கெட், பிளாட்டினம் டிக்கெட், பிளாட்டினம் டிக்கெட். இத்தனை வருஷம் ரஹ்மான் மேல வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் கெடுத்துக்கிட்டாரு, ரொம்ப கஷ்டத்தோட தான் இது பிரிச்சிருக்காரு. இதுக்கு மேல தயவு செய்து இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் கஷ்டப்படுத்தாருங்க ரஹ்மான். எங்க நாட்டு மக்கள் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, பட் இது இஸ் தி வர்ஸ்ட் அண்ட் தி வர்ஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் டு யுவர் ஓன் தமிழியன்ஸ் ஹூ யூஸ் டு லவ் யூ அ லாட். எல்லா புகழும் இறைவனுக்கே மிஸ்டர் ரஹ்மான், ரொம்ப தேங்க்ஸ். எல்லா புகழும் இறைவனுக்கே மிஸ்டர் ரஹ்மான், ரொம்ப தேங்க்ஸ். எல்லா புகழும் இறைவனுக்கே மிஸ்டர் ரஹ்மான், ரொம்ப தேங்க்ஸ். ஒருத்தர்லாம் பிளாட்டினம் கார்டை வாங்கிட்டு வெறுத்து போய் கிழிச்சுக்கிட்டு இருக்காரு டிக்கெட்டை. ஓ நோ, இந்த நிலைமையில தான் இங்கே இருக்கு. அந்த கான்செப்ட்ல போனவங்க எல்லாருமே இப்படிதான். அந்த வீடியோல போய் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, ட்விட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. வெள்ளி, தங்கம், வைரம், பிளாட்டினம் என 2000 ல இருந்து 15000 வரை, 2000 ல இருந்து 15000 வரை பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் இசை கச்சேரி நடக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. நீங்களே கேட்டிருப்பீங்க எவ்வளவு அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து பாக்குறாங்க அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, எல்லாம் வெறுத்து போய் காரி துப்பிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோ பாத்திருப்பீங்க, பல தாய்மார்கள்லாம் என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க, சின்ன சின்ன குழந்தைங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க, கை குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கான்செப்டுக்கு கூட்ட நெரிசல் எப்படி இருக்கு, அங்கே எப்படி குழந்தைங்களை தூக்கிட்டு போறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஒரு மனநிலை இவங்களுக்கு, என்டர்டெயின்மெண்ட் வேணா பார்க்கு போ, பீச்சுக்கு போயிருந்தா நீ கான்செப்ட்ல 1000 பேர் கூட்டிகிட்டு இருக்காங்க. எத்தனை நியூஸ் பார்க்குறோம், இவ்வளோ கூட்ட நெரிசலில் போய் நெரிசு இந்த சினிமா ரசிகர் நம்பி குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய
திங்கிங் லெவல் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது நான் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ மேட்ரு என்னன்னா இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, G20 மாநாடு பார்த்துருக்கீங்களா, அதில் பேனர் ஒன்று இருந்துச்சு, அந்த பேனரில் என்ன போட்டிருக்காங்க இதை பற்றிலாம் திங்க் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஏஆர் ரஹ்மான் கான்செப்ட், மறக்குமா நெஞ்சம் மறக்குமா நெஞ்சம் மனசில் சலனம். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், இங்கே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர். யாருக்கு ஃபியூச்சர், யாரோட எர்த்து, யாரோட ஃபேமிலி கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு மறக்குமா நெஞ்சம் தான் வேணும், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மறக்குமா நெஞ்சம் மனசில் சலனம். என்கிட்ட வந்து பல பேர் கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு மறைச்ச மாதிரி முடியெலாம் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, நீங்களுக்கு இலும்பு நட்டியெல்லாம் கேட்குறேன். நான் சொல்லிட்டேன் தெளிவாக, இந்த சைடு கண்ணை மறைச்சி சிம்பாலிஸ் காட்டுறோன்னா நம்மளுடைய ஆற்றல் சிம்பாலிசம், இந்த சைடு ரைட் சைடு கண்ணை மறைச்சி அவங்க காட்டுறாங்கன்னா அவங்களோட சிம்பாலிசம். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா, G20 அந்த மாநாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பின்னாடி இருக்க அந்த சக்கரம் வந்து அதாவது சூரியனை குறிக்கும், இவங்க சூரிய வழிபாட்டாளர்கள் அதெல்லாம் குறிக்குது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க வினத்தனும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் சீரியஸ்னஸ், இதை பற்றி யோசிக்காமல் இதில் எதுக்காக இந்த மாதிரி நான் மாநாடு நடக்குது, G20 எதுக்கு நடக்குது, இதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு மறக்குமா நெஞ்சம் அதுதான் வேணும், மறக்குமா நெஞ்சம். ஹீரோஸோட ரியல் லைஃப்லையும் ரீல் லைஃப்லையும் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு சின்ன கிளிப்பு, அதே ட்விட்டரில் தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இதுதான் ரியாலிட்டி, தெரிஞ்சுக்கங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, அவங்க பின்னாடி நீங்க ஸ்லேவ்ஸா அலையிறீங்கன்னு அர்த்தம். அவங்களும் உங்களை மாதிரி சதை முடி இதெல்லாம் வச்சு ஒரு உருவம் தான், மனுஷன் தான் ஆகணும். அவங்க பின்னாடி ஏன் இப்படி போய் அலையிறீங்க எனக்கு புரியல. நீங்களே ஒரு ரீல்ஸில் ஏதாச்சும் ஒரு க்யூட்டாக பண்ணி ஏதோ ஒரு லக்கில் ட்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் பின்னாடி இப்படி ஆள் சுற்றுறாங்க. ஏன் ஒரு மனிதன் பின்னாடி இப்படி சுற்றுறான், அவர் ஆகச்சிருந்த மனிதரா, அவர் என்ன உங்களுக்கு வந்து நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் பண்ண ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவரா, கிடையாது. சினிமாவில் டூப் போட்டு நடிக்கிற ஒரு நடிகர்கள், அவங்க பின்னாடி போயிட்டு சில்லறை செலவுறது இல்லாமல் தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறது ஸ்லேவ்ஸா. இதோட விளைவு எங்கே தெரியுமா வரும், இவங்க கட்டணம் கட்டுறோம் அதை கட்டுறோன்னு சொல்லிட்டு உங்க தலையில தான் திருப்பி பில்லு போடுவாங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த கட்டத்தை கட்டி முடிக்கணும்னா தொகை ஃபுல்லாக கையில் இருக்க வேண்டியது. ஒரு தொழிலாளர்கள் ஒரு 150 பேர் 200 பேர் ஒரு இடத்துல வேலை செய்யணும்னா நம்ம மாதம் மாதம் 2 கோடி 3 கோடி செலவு பண்ணணும்னா அது கையில் காசு வச்சுட்டு பண்ண தான் சரியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு நான் காசு கொடுக்குற கட்டி கொடுக்கணும்னா நம்ம வீடு கட்டலை. பெரிய ஒரு ரொம்ப பெரிய விஷால் சொன்ன மாதிரி ஒரு ஏசியாலே ஒரு மிக முக்கியமான கட்டிடமாக அது வரக்கூடிய எல்லா சாத்தியங்களும் அதில் இருக்குது. அவ்வளோ பெரிய கட்டிடங்கும் போது கட்டணம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் கட்டிடம் அதுவா, அது கட்டிட்டாங்களே சகோ அப்படின்னு கேட்பீங்கல்ல, இது கிடையாது, இது வேற கட்டிடம். பல வருடங்களா இதை கட்டுறதுக்காக தான் பல பேர்ட்ட சில்லறை ஏசியாக விட்டுட்டு இருக்காங்க. விஷயம் உங்களுக்கு இன்னும் புரியலையா, ஆசை இருக்கும் போது தான் முயற்சி வந்து வெற்றி அடையிறதுக்கு அதுக்கான தன்னம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கையோட உழைப்பும் வேணும், இதெல்லாம் சார்ந்து கண்டிப்பா வந்து. அவர் பேசுனது உங்களுக்கு புரியாது, திருப்பி ஒரு தடவை கேளுங்க. அவர் வந்து நம்மளுக்கு நலனுக்காக பேசல, இவர் சொன்ன ஒரு அந்த வார்த்தையை கவனிங்க. அவங்க கட்டணம் கட்டுறதுக்கு நம்ம தெல்ல வந்து மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க, இது புரியாம இதுக்கு ஒரு பிரஸ் மீட் வேற, இதை பாக்குறதுக்கு ரசிகர் பட்டாளம் வேற. 40 கோடிங்கிறது 40 கோடி அளவுக்கு வாங்குறதுக்கான தகுதி எங்களுக்கு இருக்கு, தகுதி இருக்கு. 40 கோடிங்கிறது 40 கோடி அளவுக்கு வாங்குறதுக்கான தகுதி எங்களுக்கு இருக்கு, தகுதி இருக்கு. தகுதி எங்களுக்கு இருக்கு. நாங்க எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளவுதான் பயன்படுத்த போறோம். இப்ப நம்ம 30 கோடினு அளவிட்டு இருக்கோம், அது 28 கோடியில கூட முடியலாம். எவ்வளவு தேவையோ முதல் தான் வாங்கி வச்சுக்கிறோம். முதல் வாங்கி அங்க இருக்க அந்த ஆகச்சிறந்த தலைவர்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களாம் 3 பேர் தான் தலைவர்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஒரு கோர்வையா என்ன பேசணுன்ற ஸ்கிரிப்ட் எழுதி கூட வந்து பேசல, மாத்தி பேசுறாங்க. ஏன்னா ஒன் ஷாட்ல எடுக்க முடியாதுல்ல, இது பிரஸ் மீட் அல்லவா, கட் பண்ணிட்டு ரீடேக் பண்ண முடியாதுல்ல. சோ அதனால இவர் சொல்ற எல்லாக்கு அவர் திருப்பி ரிப்பீட் பண்றாரு. என்ன தலைவர் வீடு ஓரமாக உட்காந்துருக்கு, இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக் தான் நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன், அவர் தான் பேச விட்டுருக்காங்க, முழுசாக அவர் தான் பேசியிருக்காரு. மித்த 2 பேர் பப்பட்ஸ் சும்மா ஆமா அவர் சொன்னதான் அதுதான் அதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. தலைவர் ஓரமாக உட்காந்து தகுதி எங்களுக்கு இதை பத்தி நம்ம ரொம்ப பேசணும், மேட்டர் முடிச்சுக்குவோம். என்ன விஷயம்னா, இந்த கட்டணம் கட்டுறதுக்கு திருப்பி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்களாம், கிரிக்கெட் ஸ்டார் கிரிக்கெட் நடத்துவாங்களாம், திருப்பி உங்கள்கிட்டயே தலையிலே பில்லு கட்டிட்டுருவாங்க, திருப்பி உங்கள்கிட்டயே வருவாங்க நிதி திரட்டா சொல்லி, கிரிக்கெட் மேட்ச் வந்து பாருங்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்து 1000 ரூபாயிலிருந்து 15,000 பில் போடுவோம். அந்த கடன் அடைக்கிறதுக்காக நாங்கள் திரும்பியும் வந்து அதேமாதிரி நிகழ்ச்சிகளை பண்ணுவோம், மறுபடியும் சொல்றேன், நீங்க நடக்கிற விஷயங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க திருப்பி இந்த டைம் லூப்க்குள்ள மாட்டிக்கிட்டு திருப்பி ஒரு ஆட்டு மந்தை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க கடைசி வரைக்கும். அந்த கடன் அடைக்கிறதுக்காக நாங்கள் திரும்பியும் வந்து அதேமாதிரி நிகழ்ச்சிகளை பண்ணுவோம், மக்கள் எங்க கூட்டம் கூடணும்,
ஒரு மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி கட்சி மீட்டிங்லாம் மக்கள் கூடணும். ஏன்னா மக்கள் கூட வேண்டிய இடம் எங்கன்னா கட்சி மீட்டிங்கில் தான். ஏன்னா மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய ஆட்கள் யார்? பாலிட்டிஷியன்ஸ் தான். அவங்க தான் நம்ம மக்களுக்காக என்ன பண்ணணும், திட்டங்கள் வகுக்கிறதுலாம் அவங்க தான். அவங்க மத்தியில் தான் இத்தனை மக்கள் கூடி இந்த மாதிரி கேள்வி கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, இதெல்லாம் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குமா, ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு. சினிமா பிரபலங்கள் ஒரு மீட்டிங் போட்டாலோ இல்லை ஒரு கான்செப்ட் நடத்தினாலோ அங்கே கூட்டங்கள் அலையும்போது அரசியல் தலைவர்கள் மீட்டிங் போட்டால் அங்கே ஒருத்தன் இருக்க மாட்டேன்னா சேர் காலியாக கிடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரே நியூஸ் ஒரே நாட்கள் நடந்த விஷயங்கள் கவனிங்க. மறக்குமா நெஞ்சம்? மறக்கவே மாட்டோம் மிஸ்டர் ரஹ்மான். பிளாட்டினம் டிக்கெட் இத்தனை வருஷம் ரஹ்மான் மேலே வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் கெடுத்துக்கிட்டாரு. ரொம்ப கஷ்டத்தோட தான் இது கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த நியூஸ் வந்து மறக்குமா நெஞ்சம், எதுக்கு ஓரமாக வைங்க. இப்போது ஏடிஎம்கே ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் மக்கள் கூட்டம் இல்லாமல் எழுந்திரிச்சு போயிருக்காங்க. கோட்டருக்கும் காசும் கொடுத்து கூட்டி வந்தாலுமே எழுந்திரிச்சு போயிடுறாங்க பாதியில். ஸோ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணி இவங்க போய் பார்க்குறாங்க. ஆனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க மீட்டிங் போடும்போது காசு கொடுத்து கூட்டி போனாலும் அங்கே உட்கார மாட்டுறாங்க. இது ரெண்டுக்கும் நடக்கிற விஷயம் புரியலையா உங்களுக்கு? இதுக்கு ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? பொன்னேரியில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் கலைந்து சென்றதால் நாற்காலிகள் காலியாக கிடந்தன. வெறும் பொய்க்கு நீங்க காசு கொடுத்து போய் பாக்குறீங்க. ஏன்னா அது பொய் தானே, சினிமான்றது ஒரு நாடகம் தானே, ஏமாற்று வேலை தானே. ஸோ அதை போய் பார்க்கறதுக்கு நீங்க 15,000 வரைக்கும் செலவு பண்றீங்க. ஆனால் உண்மை உங்களுடைய ரியாலிட்டி பாலிடிக்ஸ்ன்றது தான் ஒரு ரியாலிட்டி. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது பாலிடிக்ஸ். அதுக்கு அவங்க காசு கொடுத்து கூட்டி போனாலும் அங்கே நீங்கள் உட்காந்து பார்க்க மாட்றீங்க. ஸோ எப்படி உங்களை தயார் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியலையா? இன்னுமே இதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு நான் வீடியோ போகிறதே வேஸ்ட்டு. நான் வீடியோ நிப்பாட்டிட்டு நான் வேறு ஏதாவது ட்ரோல் வீடியோ போட்டு போனேன்னா மில்லியன்ஸில் வியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மறக்குமா நெஞ்சம்? மறக்கவே மாட்டோம் மிஸ்டர் ரஹ்மான். கீழே யூபிஐ பேடிஎம் இதெல்லாம் போட்டு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே. 1,000 கோடி 500 கோடி ஒவ்வொரு படத்துக்கும் கொள்ளையடிக்கிற அவன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டுறீங்க. அரசாங்க அதிகாரின்னு சொல்லிட்டு இத்தனை ஊழல் பண்ணுற அவங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டுறீங்க. உங்களுக்காக இதெல்லாம் நடக்குதுங்க, இதெல்லாம் பொய்யுங்க, இங்கே பிரச்சனை நடக்குதுங்க, இதனால் உங்களுக்கு பாதிப்பு வரப்போகுதுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு கீழே ஏன் யூபிஐ ஐடி போடுறீங்க, பேடிஎம் ஐடி போடுறீங்க, எங்கிட்டையும் கேட்குறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி ஆக சிறந்த கேள்வி கேட்குறாங்க. இதான் எங்கள் நிலமை. யோசிச்சு பாருங்கள், அப்போ எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். பொதுமக்கள் பலரும் கலைந்து செல்ல தொடங்கியதால் நாற்காலிகள் வெறிச்சோடி போயின. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானா ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம், மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம், ரெண்டு படும் காடு வந்த இடம் ஏ காடு நீ பாரத் சொன்னா நீ அது ஆரிய நாடு, இது திராவிட நாடு. பிரிவினையை உருவாக்குவதற்கு நீ பேர் வைக்கிற பாரத். ராமனுடைய நாடு பாரத நாடு, ராமனுடைய நாடு ராமனுடைய நாடு பாரத நாடு. அப்படின்னா இதெல்லாம் நாங்க ராவணன் நாடு அப்படிதானே பேசுவோம். பாரதம்னு நீ சொன்னா நாங்க திராவிடம், பாரதம்னு நீ சொன்னா நாங்க திராவிடம். நீ ராமன் நாடு சொன்னா நாங்க ராவணன் நாடு, நீ ராமன் நாடு சொன்னா நாங்க ராவணன் நாடு. கண்டிப்பா ஒரு நாள் கொஞ்சம் நாங்க அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாடுக்காக நான் காத்திருப்பேன்.